சாகி பெருசாகி கால் மட்டுக்கும் வந்து காலை வெட்டக்குள்ள கஷ்டப்பட்டு வேற இல்ல. சீனி ஒன்று கூடக்குள்ள ரெண்டு மூணு டிகிரி கூடக்குள்ளே மறந்து செஞ்சா என்ன செய்யலாம்? கல்யாணம் முடிச்சு முதல் நாள் ராவே ஒரு கம்ப்ளைண்ட் உங்களோட மருமகளை மகனை பத்தி உங்களோட மகள் சொன்னா கொஞ்சம் மகனை கூப்பிட்டு சொல்லேலும். நான் உண்மையை சொல்றேன். ஒத்தர் வந்து சொல்றாரு, ஹசரத் நான் கல்யாணம் முடிச்சு இத்தனோ காலம் வாழ்ற 6 வருஷம் ஆச்சுது, எங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா என் மனைவிக்கு ஒரு நோய். என்ன நோய்டா? அவருக்கு எனக்கு கிட்டவாக இயலாது, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான பிரச்சனை இருக்குது. இத பிரச்சனையை பத்தி நீங்க யார்கிட்டையும் பேசலையா? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெத்தவன் வந்து கேட்கவும் இல்ல, தந்தவன் வந்து கேட்கவும் இல்ல, வாப்ப கேட்கவும் இல்ல, மாமா கேட்கவும் இல்ல. என்ன பெத்தவன் வந்து என்கிட்ட கேட்கவும் இல்ல, எனக்கு தந்தவன் வந்து கேட்கவும் இல்ல. நாங்க 6 வருஷமா கஷ்டப்படுறோம். They need your assistance. பேரண்ட்ஸினுடைய ஃபாதர் இன் லோட மதர் இன் லோவினுடைய அசிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி கேட்டாங்க, சுன்னத் இப்ராஹிம், இது இப்ராஹிம் சுன்னத். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் உடைய வாப்பா கல்யாணம் முடிச்சு வச்சிட்டார் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன சும்மா இருக்கல, மகன் ஏற்கனவே ஜோஸ் தப்பல் கேட்டாரு வைத்து மருமகள்கிட்ட கேட்டாங்க, ஃபகான யதஆஹது குன்னியதஹு ஃபயஸ்அலுஹா அன் பக்லிஹா, உன மாப்பிள்ள எப்படி நல்லமானு கேட்டாங்க. அவ டிப்ளோமேட்டிக்கா பதில் சொன்னான். எங்கட பொம்பளையாலும் மலைக்கோளம் படித்து பதில் சொல்றது, சஹாபி பெண்கள் எப்படி பதில் சொல்ல? ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் உள்ளுக்காகிடும். நாங்க சொல்றோம் என்ன செய்யணும்? ஒரு பயானே செய்யணும். மாமாக்கு முன்னால மருமகள் பயன் செய்யணும், உங்களோட மகன் இப்படி 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 சொல்லி ஒன்றும் சொல்லல், ரெண்டு வார்த்தை தான் சொன்னான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உலமாக்கள் இன்று வரைக்கும் சில ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லலாம் இருக்கிறார். ஒரு பொம்புல சொன்னா சண்டை மாப்பிளைய பத்தி ரெண்டே ரெண்டு வார்த்தை, ஒன்று சொன்னா இன் தஹல ஃபஹித وَإِنْ خَرَجَ أَسِدْ. என்ன மாப்பிள்ள யார் தெரியுமா? ஊட்டுள்ளுக்கு வந்தா சிறுத்தைய போல் இருப்பார். சிறுத்தை மக்மூனன். ஊட்டுக்கு வெளியே போனா அசித சிங்கம் மாதிரி இருப்பார். சொல்லுங்க பார்ப்போம், இது மாப்பிளைய புகழ்ந்தாவா இகழ்ந்தாவா? இது மாப்பிளைக்கு நல்ல பேரா கெட்ட பேரா? என்ன சொன்னா? மாப்பிள வந்து கூட்டுள்ளுக்கு வந்தா பஹித, பஹிதண்டா பக்மூணம் மாதிரி எப்பயும் கூதல் கண்டு, வெளியே போனா சிங்கம். என்ன கருத்து? இன்று வரைக்கும் முஃபஸ் முஹத்திஸீங்கள் இதுக்கு விளக்கம் சொல்ல ரெண்டு வகையான விளக்கம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல புகழ்ந்திருக்கிறா மாப்பிளைய புகழ்ந்துட்டான். என்ன மாப்பிள்ளை யார் தெரியுமா? வெளி உலகத்துல சிங்கம் மாதிரி இருந்தாலும் எனக்கு தவந்தா ரொம்ப அமைதியா, என்னோட ரொம்ப இறக்கமாத்தான் டீல் பண்ணுவான். மாப்பிளைய புகழ்ந்துட்டான். கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்ல இவர் சிங்க வெளியில என்ன சிங்கம் இருந்தாலும் எனக்கு முன்னால பக்மூணன் இவர். இவர் வெளியில என்ன சிங்கம் இருந்தாலும் எனக்கு முன்னால யாரு? இவர் பக்மூணம் மாதிரி. இவர் கொண்டு செய்யலா பெண்களுடைய வார்த்தைகள், சஹாபி பெண்களுடைய வார்த்தைகள், ரெண்டு வார்த்தை அவ சொன்னா மாமக்கு பதில் சொன்னா, மாமக்கு ஒரு பதில் சொன்னா மாப்பிளைய பத்தி. நிஅம ரஜுலு மின் ரஜுலின் லம் யதஹலனா ஃபிராஷன் வலம் யஃப்திஷ் லனா கன்ஃபன் முன்து அதைனாஹு. மாமா உங்களோட மகன் இருக்கிறாரே நிச்சயம் நல்ல மனிதர், எங்கள்கிட்ட வந்த நாள் தொட்டு இன்று வரைக்கும் ஏண்ட படுக்கையில உண்டா படுக்கல்ல, அவருடைய உடம்புல எந்த ஒரு பகுதியையும் எனக்கு என்ன செய்யல அவரு காட்டவும் இல்லை. அப்படின்னா ராவெல்லாம் தொழுக, பகல் எல்லாம் நோம்பு. அப்ப இது எப்படியோ நபிக்கு கேள்விப்பட்டு நபி சொல்லலாம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க கைப தசூமு கைப தஸ்தி, நீ எப்படி அப்ப நோம்பு வச்சிராய், நீங்க எப்படி குர்ஆன் தமாம் செய்றீங்க? அவர் சொன்னாரு குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் ஒரு நோம்பு பிடிச்சிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நோம்பு தானே, நோம்பு பிடிச்சிறேன், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் தமாம் செய்றேன் சொன்னாங்க.
இல்லை அப்படி செய்யாது. இது மிச்சம், இந்த டோஸ் மிச்சம் உனக்கு. மாஸ்டர்க்கு மூணு நோம்பு பிடி, மாஸ்டர்க்கு ஒரு குரான் தமாம் செய்யும். எத்தனை குரான்? மாஸ்டர்க்கு மூணு நோம்பு, மாஸ்டர்க்கு ஒரு குரான். சொன்னார் யா ரசூலல்லாஹ், அதீக்கு அக்தர மின் தாலிக், இதை விட கூடுதலாக செய்ய எனக்கு சக்தி இருக்குது. அப்படின்னு சொன்னாங்க, சும் சலாசத்து ஐயாமின் ஃபில் ஜும்மா, ஒரு கிழமைக்கு மூணு நோம்பு முடிவில், ஒரு கிழமையில ஒரு குரான் தமாம் செய்யும். சொன்னார் இல்ல யார சொல்லு, இதுக்கு மேல சக்தி இருக்குது. கடைசியா சொன்னாங்க அவரே, யார சொல்லுந்தா எனக்கு சக்தி இருக்குது, சக்தி இருக்குது. கடைசியாக சொன்னாங்க, அப்படி என்றிருந்தால் நான் உனக்கு ஒன்ற சொட்டு சொல்லித்தாரேன், என்ன தெரியுமா செய், ஒரு நாளைக்கு நோம்பு நோப்பிடி, ஒரு நாளைக்கு நோம்ப விடு, கிழமையில ஒரு குரான் தான் தமாம் செய்யும். எப்ப கிழமையில ஒரு குரான், ஒரு மஞ்சள் ஒரு குரான் தான் கிழமைக்கு ஓதேலும். ஒன்றியா வச்சு கொள்ளுங்கோ, ஒரு குரான் ஓதி ராவேல, முழு ராவேல ஒரு குரான் ஓதி தமாம் செய்யணும். நபியினுடைய சுன்னாவில் நாங்கள் காணல. ஏழு நாள், பத்து நாளில் ஒரு குரான், மூணு ஜுசு குரான் ஒரு நாளைக்கு இந்த அமைப்பு உருவாக்கி கொண்டோம். சொன்னாங்க கடைசி கட்டத்தில் அப்துல்லா ரவி அல்லாஹ் சொல்றாங்க, நான் பின்னுக்கு போனேன், ஏண்ட ஜோஸ் அப்படியே இறங்கிச்சு, எனக்கு இப்ப ஒன்றும் செய்யலா. நபி சொன்னாங்க தானே, நோம்பு நோக்க சொல்லி, இப்ப நோம்பு பிடிச்சு கொண்டு வாரேன், நோம்ப விடுறேன், ஆனா கஷ்டமாக இருக்குது, என்ன செய்ய, செஞ்ச உடம்படிக்கையை நிறைவேற்றிக் கொண்டு வாரேன். கஷ்டப்படுத்திக் கொள்ள வானம் யாரும் தன்ன, பிளெக்சிபிளா இருந்து கொங்கோ. இதே போல தான் இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு ஹதீஸ், ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ். ஒரு நாள் போறாங்க யாரு, ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு. அபுத்தர்தாவும் அபுத்தர்தா தான் ஆச்சரியமான சஹாபி, ஒரு ஆச்சரியமான சலாக்களிக்கிறாங்க சஹாபா, சில மக்கள் இருக்கிறாங்க, மாப்பவாலே கட்டுப்படுத்தேன், பொம்பளையாலையும் கட்டுப்படுத்தும். பாப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாலும் பொம்பளை கட்டுப்படுத்துவான்னு சொல்லி, பொம்பளைக்கு மேல பண்ண சில சில பெண்கள் வந்து சொல்ற, கொஞ்சம் சொல்லுங்க ஹஜ்ரத் மாப்பிளைக்கு, இவர் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்கிறாரு, வெளிய ஒரு கிதாப் லீக்குது, ஒத்தனுடைய டியூட்டி என்ன தெரியுமா, வேலை, அவர் எப்ப பார்த்தாலும் தாவத்துடைய வேலை செய்வார், மறிய விட்டு எங்க மறியல், நல்ல இன்பம் அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தாவத்து கொடுக்கப்பட வேண்டிய ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லா எல்லா பெரிய வட்டம் அங்க நீக்கி நிற்க. அப்ப ஒரு நாள் இவர் போனா, காலையில போனா ராவைத்தான் வருவாரு, ராவையில போனா மறு அங்கெல்லாம் வேலை செய்வாரு. ஒரு நாள் இவருடைய புள்ள சொல்லிச்சுதான், அப்பா ஏழு முண்டா, எனக்கும் அங்குள்ள பெரியார்கிட்ட ஒரு டைம் வாங்கித்தான், எனக்கும் ஒரு சிட்டடு வாங்கித்தான், நானும் மரியலை போயிட்டு அப்ப எனக்கு உங்களோட நீர் பண்ணலாம் தானே, வாப்பவோட விஷயம் நாங்களும் மரியலுக்கு வந்தா தான் நீங்க எங்களை பார்ப்பீங்களோ தெரியாது. சொல்ற யார் சொல்றது, சொல்றாரு மகன் சொல்றாரு, ஹல் துரீதுனா அன் நதுஹுல ஸிஜ்னா அத்தா நரானா, வாப்பா நாங்களும் மரியலுக்கு வந்தா தானா எங்களை நீங்க பார்ப்பீங்க, உலகத்துல பார்க்க மாட்டீங்களோ எங்களை. இது இந்தக்குள்ள ப்ராப்ளம், சில கழிக்கிறாங்க, சில பிள்ளைகள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, எங்கட வாப்பாண்டா நாங்க கிழமைக்கு ஒரு நாள் தான் வாப்பாவை காண்றாண்டுவாங்க, கிழமைக்கு ஒரு நாள், உங்களோட வாப்பா ஜப்பான்லயா, இல்ல எங்கட வாப்பா பெட்டால, கிழமைக்கு ஒரு நாள் உண்டா, கிழமைக்கு ஒரு நாள் உண்டா, என்ன சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இந்த வாப்பா ராவ பத்து மணி தான் வீட்டுக்கு போடுவாரு, நாங்க வாப்ப வர முந்தி எங்க உண்மை எங்களை தூங்க போட்டுவோம், நாங்க தூங்குவோம், ஏன் தூங்குறோம் ஸ்கூல் போறதுக்கு, என்னதுக்கு காலையில நாங்க எழுப்புவோம் ஆறு மணிக்கு, ஆறு மணிக்கு எழுப்பி நாங்க ஸ்கூலுக்கு போவோம், பாப்ப படுத்து கொண்டு இருப்பாரு, பாப்பட முகத்தையும் பாக்கல பின்னுக்கு தான் பாக்கணும், ஏன் முகத்தையும் குத்திரப்படுத்தி பாரு, பாப்பா பாப்பா பின்னுக்கால பாத்துட்டு அந்த புறத்துக்கு சாஞ்சிட்டு போறது, அஸ்ஸலாமு அலைக்கும், கல்ல முத்தம் பண்ற மாதிரி டூர் ஐந்து அப்பா மோதும் போற, இப்ப எங்க போற ஸ்கூல் போயிட்டாச்சு, பாப்பா தூக்கம், மாப்பிளம்பு ஒன்பது மணிக்கால மறுவ மாப்பா பத்து மணிக்கு போற, இப்ப மறுவ ராவ் பத்து மணிக்கு வார, நாங்க எங்க வாப்பாவை சந்திக்கிறது கொண்டோ ஒரு போய நாள் வரணும், அல்லது கிறிஸ்துமஸ் வரணும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரணும், அப்படிப்பட்ட வாப்பா இருக்கத்தான் செய்யறாங்க வாப்பா, அந்த வாப்ப வர்க்கம் இங்கேயும் இருக்கத்தான் செய்யறாங்க, அந்த வாப்பவானம்
எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுற வாப்ப வேணும், எங்களோட உட்கார்ந்து கிரவுண்ட்ல விளையாடுற வாப்ப வேணும். பேரப்புள்ள பேரப்புள்ள சொல்லணும், இந்த அப்பா எனக்கு வானம், எனக்கு வேணும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் போல அப்பா. எப்படி அப்பா? தக்பீர் கட்டி தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேர் பின்னால இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாரு யாரு? ஹசன் ஹுசைன். இதுவரைக்கும் அப்ப சலாம் கொடுத்துட்டு என்ன இந்த லொலிபப் தருமறைக்குமா? அப்ப சலாம் கொடுத்தோட லொலிபப் தார் எடுத்துக்கா? இல்ல, அப்ப சலாம் கொடுக்கும் வரைக்கும் இல்ல, அப்ப ருக்கு போகும் வரைக்கும், சுஜூது போகும் வரைக்கும். என்னதுக்கு மேல பை தேறி ஒட்டகம் போடுது? எங்கட பிள்ளையெல்லாம் ஓட்டுறது? A380 ஓட்டுற கம்ப்யூட்டர்ல. என்னைக்கு நாயகம் தலைய தூக்க மாட்டாங்க பிள்ளைகள் எழுந்தி போகும் வரைக்கும். எங்கட பேரப்புள்ள விரும்புது, எனக்கு இப்படிப்பட்ட அப்ப வேணும், இப்படிப்பட்ட அப்ப வேணும். அபுதர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணம் முடிச்சாங்க. அவங்களோட மனைவி உம்மு தர்தா ரழியல்லாஹு தஆலா ஒரு நாள் போனாங்க சல்மான் பார்சி ரழியல்லாஹு தஆலா. பார்சி அரபி அல்ல, பார்சி ஈரான் நாட்டை சேர்ந்தவர். பேச்சுக்கே பார்த்தா என்னப்பா உம்மு தர்தா ரழியல்லாஹு தஆலா ஒரு வகையான ஒரு கிழிஞ்ச ஒரு கந்தல் துணி உடுத்திருக்கிறா, என்ன செய்தி கேட்டாங்க. ஃபஸஅலஹா அன் ஷஅனிஹா கேட்டாங்க. சொன்னா அந்த பொம்பளை சொன்னா என்ன செய்ய சல்மான், அம்மா அபு தர்தா லைஸ லஹு பினா ஹாஜா ஃபி துன்யா, இந்த அபு தர்தாக்கு எங்க துன்யாவில் எங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, அவருக்கு நாங்க சும்மா உறவு இருக்கிறது சும்மா வேலைப்பா, எந்த பிரயோஜனமும் இல்ல, அவர் எங்கள்கிட்ட வாரதும் இல்ல போறதும் இல்ல, எங்களுக்கும் அவருக்கும் இடையில கல்யாண உறவுன்ற ஒரு உறவுதான் இருக்கு, எல்லாம துன்யாவில வேறெந்த உறவும் எங்களுக்கு இல்லன்னு சொல்லி இவர் சொன்னதுமே சரி அப்படியா நான் இவரை சருகட்டி தாரன் சொல்லி போட்டு அபுதர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சல்மான் பார்சி ரழியல்லாஹு விருந்து கூப்பிட்டாங்க. வாப்ப விருந்துக்கு சொல்லி சாப்பாடு நல்லா தெரியும் நோம்புன்னு சொல்லி வருது. யார் நோம்பு? சல்மான் அபுதர்தா நோம்பு சொல்லி சாப்பிட கூப்பிட்டாங்க. சொன்னாங்க ஃபகால குல் சாப்பிடுனாங்க. ஃபகால இன்னி ஸாயிம் நான் ஒரு நோம்பாளிடா, கூட்டாளி தானே நான் நோம்பாளிடா. நீ சாப்பிடாம நான் சாப்பிட போறல, சாப்பிடு நோம்ப உட வச்ச, நோம்ப உட வச்ச. அதுக்கு பிறகு சரி சாப்பிட்டா மனைவிக்கு செய்யலட்டி கூட்டாளிக்கு செய்யணும் இல்லையா? செலாக்கடிக்கிறாங்க மனைவியை வித்து சரி கூட்டாளியை காப்பாற்றுவாங்க, மனைவியை வித்து சரி கூட்டாளியை காப்பாற்றுவாங்க. நீங்க ரெண்டாவது இவங்கத்தான் முதலாவது கூட்டாளி. பின்னுக்கு வருகிறது அல்ல விஷயம். சரி இப்ப ராவாச்சு ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அபு தர்தா பார்த்து கொண்டிருக்கிற சல்மான் தூங்கும் வரைக்கும். அப்ப சல்மான் ரலி அல்லாஹு தூங்கிட்டாங்க. தூங்குற மாதிரி இவர் தூங்கினதுமே அவர் எழுந்தி தொட ஆரம்பிச்சார். அவர் சொன்னார் இல்ல இல்ல தூங்கு. ذهب ابو الدرداء يقوم فقال نم قم قم فنام ثم ذهب يقوم مروه لمبرار الا தூங்கு வாப்ப தூங்கு இந்த நேரமேக்கு தூங்கு மருவ கம்பினாரே மருவ தூங்க வச்சாரே. கடைசி இரவு பிந்தி நேரவு தஹஜ்ஜத்துக்கு பாங் சுபஹுடைய பாங்கை குனையறம் இருக்குதே. அப்ப சொன்னாங்க ஃபகாலம் மா கான ஆخرு லைல் قال சல்மான் குமில் ஆன் ஃபஸல் குமில் ஆன் எலும்பு வாப்பா என்று சொல்லி போட்டு ரெண்டு பேரும் எழும்பி தொழுதாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுதே. அதுக்கு பிறகு சல்மான் பார்சி கூப்பிடுறீங்க வா நல்லா யாமச்சுக்கோ அபு தர்தா இன்ன லிரப்பிக்க அலைக்க ஹக்கன் வலி நஃப்ஸிக்க அலைக்க ஹக்கன் வலி அஹ்லிக்க அலைக்க ஹக்கன் ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா. அபு தர்தா ஞாபகம் வச்சுக்கோ வாப்பா, உலகத்தில தொழுக மட்டுமல்ல கடமை, உலகத்தில குர்ஆன் ஓதல் மட்டுமல்ல கடமை, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் மட்டுமல்ல கடமை, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, உன்னோட உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது. அந்த ஹக்கெல்லாம் பார்த்து கொடுத்துக்கோ. வெறுமனே குடும்பத்தை புறக்கணிச்சு வாழ வேண்டாம்,
குடும்பத்தை கட்டி காத்துக்கோ என்று சொல்லி நிக்காஹ் குடும்ப வாழ்க்கைக்கு தர்கீப் செஞ்சாங்க. தர்கீப். எனவே அன்பான